டேய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. டேய் சி சொல்லு என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்கிறன்ல விடு. மச்சான் இங்கே பாரு, இதை நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். இதை நீ எப்படி எடுத்துப்பேன் எனக்கு தெரியல, பட் கொஞ்ச நாளாவே நான் உன்ன ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிளம்பிட்டேன்டா, ஆன் மை வே. யா நானும் கிளம்பிட்டேன். ப்ளீஸ் அந்த மட்டமான பூ போட்ட சட்டையை மட்டும் போட்டுட்டு வந்துடாத, இட்ஸ் ஆஃபுல். ஏய் நல்லா தானே இருக்கு, இதே வேணாங்கடா. சி எனக்கு பிடிக்கவே இல்ல. நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஷாப்பிங் போறப்ப சொல்லு, உனக்கு ஒரு நாலு நல்ல சட்டை வாங்கி கொடுக்கணும். வார்ட்ரோப் கலெக்ஷன் சம மட்டமா இருக்கு. சரி கிளம்பிட்டே இருக்கேன், சீக்கிரம் வந்துறேன். ஆமா நீ என்ன ஷர்ட் போட்டுக்கியோ அது எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. ஏய் அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, கட் பண்ணு. ஓய் என்னது இது? ஆ ரெண்ட்டு அதான் மாதம் மாதம் கொடுக்குறேன்ல, புதுசாக கேட்குற? ஐயோ தம்பி நீ அந்த ரூமில் தான் லிவிங் ஸ்டேன் தெரியும்ல. சரிரா ஏதோ ஒன்று ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துரு. அதெல்லாம் நேற்றே செட்டில் பண்ணியாச்சு, அந்த கருமத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீ உன் வாழம் எடுக்க போகிற புது வீட்டுக்கு அட்வான்ஸாக கொடு போ. காசு எனக்கு வேணாம். ஓஹோ அப்போ மூணு வருஷம் என் காசில் தானே வாழ்ந்த, அது என்ன கணக்கு? ஆ என் நண்பன் கேட்டால் கொடுப்பான்னு பார்த்தேன், ஆனால் இவ்வளோ சீப்பாக சொல்லிக்காட்டோ நான் நினச்சே பார்க்கலண்ணா. நீ இப்படிலாம் பேச தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட சல்லி பைசா வாங்கியிருக்க மாட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூணு வருஷம் என் தாலி எடுத்தல அதுக்கு சரியாக போச்சு. எப்பா சாமி உன்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, என்னை விட்டுரு. தோ ஒரு ரிங் மாஸ்டர் பெல் அடிச்சிட்டா, சீக்கிரம் போ முட்டி போட வைக்க போறா. அப்படியே அந்த கருமத்தை எடுத்துட்டு போ. எனக்கு நீ வேணாம் உன் காசம் வேணாம். ஆமாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது செக்ஸாவோ இல்லை வேற ஏதாச்சும் தப்பாக எடுத்துக்காத, எனக்கு காலேஜிலருந்தே உன் மேலே ஒரு ஒரு சின்ன இன்ஃபேக்சுவேஷன். அது அப்போ புரியல, இப்போ புரியுது. இதுக்கு மேலே ஓப்பனாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மச்சான், எனக்கு உங்ககிட்ட எந்த ஆன்சரும் வேணாம். ஏன்னா எனக்கு தெரியும் நீ கௌதமிய சீரியஸாக லவ் பண்ணுறாங்க, ஆனால் நீ என்னை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடையாச்சு இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். ஹாப்பி மச்சான், நான் ஹாப்பி. இங்கே பாரு இது ஆல்ரெடி ரொம்ப ஆக்வர்டாக போயிட்டுருக்கு, இதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம். இப்போது நமக்குள்ள ஒரு அன்பு இருக்குல்ல, அது அப்படியே இருக்கட்டும். போகிற போக்கில் அது எப்படி வருதோ அது அப்படியே வரட்டும். ம் போகிற போக்கில் ரேப் பண்ணுற மிருகங்களை கூட இங்கே ஆம்பளையாக பார்க்குறாங்க, ஆனால் ஒரு ஆம்பளையும் ஆம்பளையும் உண்மையாக லவ் பண்ணால்
அவங்கள மனுஷனா கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்போ உலகம் ரொம்ப மாறிடுச்சு. அவங்கள நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க தைரியத்தை நீங்க பாராட்டியே ஆகணும்.